ஜோங்கிற ஒரு பெரிய கொரிலா. அந்த கொரிலா பிறந்ததுலேருந்து காட்டிலேயே வச்சு வளர்க்குற ஒரு பொண்ணு. பிறந்ததுலேருந்து காட்டிலேயே வளருத அந்த கொரிலா சில பல பிரச்சனையால் சிட்டியில் இருக்கிற ஒரு ஜூக்கு வர மாதிரி ஆயிடுது. அப்படி சிட்டிக்கு வந்த அந்த கொரிலாவுக்கு ஏற்படுத்த பிரச்சனையால் அந்த ஜூலேருந்து சிட்டிக்குள்ளே தப்பிச்சு போயிடுது. அப்படி போனால் அதோடைய ஓனரான அந்த பொண்ணு எப்படி கண்டுபிடிச்சி திரும்ப காட்டுக்கே கொண்டு வராங்கிற கதையை அந்த கொரிலாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையே உள்ள அருமையான பாசத்தை ரொம்ப எமோஷனலாக ஃபீல் கொடுத்தா நமக்கு சொன்ன படம் தான் The Mighty Joyang. Welcome to Time to Tamizha. Subscribe பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்கி விட்ருங்க. இப்போ அங்கே அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் ஒரு பெரிய காட்டில் ஒரு கொரில்லா கூட்டத்தை காமிக்காங்க. அதுங்கள ஒருத்தங்க ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேர் தான் எலிகிரேட். இவங்க வந்து இந்த அனிமல்ஸ்க்கெலாம் வைத்தியம் பார்க்குற டாக்டர். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணு பேர் வந்து இப்போ இவங்க வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய பொண்ணை படுக்க வச்சுட்டு பெட் டைம் ஸ்டோரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காட்டுக்குள்ளே காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ளே வேட்டைக்காரங்க பூந்துட்டாங்க. அவங்க வந்து அங்கே உள்ள எல்லா கொரிலாயுமே பிடிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து இந்த பக்கம் இந்த டாக்டர் இருக்காங்களே அவங்களுக்கு தெரிய வருது. அவங்களும் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டும் அந்த காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் அந்த வேட்டைக்காரங்க எல்லா கொரிலாயுமே பிடிச்சிட்டாங்க. அதில் ஒரு தாய் குரங்கு அதோட குட்டியை வச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுது. உடனே வேட்டைக்காரங்க அந்த தாய் குரங்கை சுட்டு போட்டுட்டு அந்த குட்டி குரங்கையும் பிடிக்க போகிறாங்க. ஆனால் அந்த குட்டி குரங்க மேலே தாவி அவங்களுடைய அந்த வேட்டைக்காரன் கையிலேயே கடிச்சு வச்சுட்டு அங்கேருந்து கீழே ஓடிடுது. ஆனால் மறுபடியும் அந்த குரங்கு பிடிக்க பார்க்காங்க. உடனே அந்த டாக்டர் வந்து அந்த குரங்கை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றி அவங்ககிட்ட கொண்டு போயிருந்தாங்க. போகும்போது அவங்க அந்த இந்த வேட்டைக்காரங்க அந்த டாக்டரை சுட்டுருதாங்க. எப்படியும் இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க. உடனே இந்த குட்டி குரங்கு பயத்தில் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த டாக்டரோட பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு இந்த குரங்கை பிடிச்சிருதா. இந்த வேட்டைக்காரங்க இந்த குட்டி குரங்கை தேடிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த வேட்டைக்காரன் சொல்கிறான், அந்த குட்டி குரங்கு என் கையை கடிச்சு வச்சுட்டு போயிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி அதை துண்டு துண்டாக வெட்டணும், வா போய் தேடலாம் அப்படின்னு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அந்த டாக்டர் அவங்க வந்து மெதுவாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வயிற்றில் குண்டடிபட்டிருக்கு. அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா பொழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், இனிமேல் இந்த குரங்குக்கு நீ தான் துணை, அந்த குரங்கு உனக்கு தான் துணை, நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்றா தான் இருக்கணும், இந்த குரங்கு நல்லபடியாக பார்த்துக்கிறோன்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் அந்த டாக்டர் அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து அந்த குரங்குக்கு ஜோன் பேர் வச்சுருக்கா. அவங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ளே போகிறத காமிக்காங்க. அப்படியே கட் பண்ணால் 12 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஒரு பெரிய காட்டில் மலையடிவாரத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் காமிக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு வண்டி வருது. அதுலேருந்து ஒருத்தர் இறங்குதாரு. இவர் தான் அந்த படத்தோட ஹீரோ மார்க்கி. அவர் வந்துட்டு அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்காரு, என்ன நான் கேட்ட மாதிரி ஆளுங்க ரெடி பண்ணிட்டியா, இந்த விஷயத்தில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஆளுங்க தான் தேவைப்படுது, நீ கூட்டு வந்த ஆளுங்க எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்னோன்னே, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இவங்கெல்லாம் சும்மா கில்லி மாதிரி வேலை செய்வாங்க, அப்போ சரி வாங்க போகலாம் அப்படின்னு அங்கேருந்து எல்லாருமே போகிறாங்க. இப்போ மார்க்கு எதுக்கு இந்த காட்டுக்கு வந்திருக்காருன்னா, இங்கே உள்ள மிருகங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி அதுங்க எல்லாமே ஆரோக்கியமாக தான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அங்கே வந்துட்டு பயணக்குளர் மூலமாக கண்ணுக்கு தான் மிருகம் தட்டுப்படுதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே கூட இருந்த கொஞ்சம் பேர் வந்து கூண்டு வச்சு ஒரு சிறுத்தையை பிடிச்சிருந்தாங்க. சீக்கிரங்க வாங்க இங்கே ஒரு சிறுத்தை மாட்டிக்கிட்டு அப்படின்னோடனே நம்ம மார்க்கி போய் அதோட பிளட் சாம்பிள் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. எனக்கு இந்த பிளட் சாம்பிள் மட்டும் போதும், இதை திறந்து விட்ருங்க அப்படின்னோடனே, இது மட்டும் போதுமா, ஆமாம் எனக்கு இது மட்டுமே போதும், நான் இங்கே வந்தது இந்த மிருகங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான், இதுங்களை வேட்டையாட இல்லை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க பக்கத்தில் இருக்கிற புதருக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் சரட்னு ஒரு பெரிய கொரிலா வந்து குதிக்கி எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இம்மாம் பெருசாக இருக்கே அப்படின்னு அந்த கொரிலாவும் கிட்ட வந்து அந்த சிறுத்தை இருக்கிற கூண்டை திறந்து விட்டுருது. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து ஒரு சத்தத்தை விட்டுட்டு அங்கேருந்து போகுது. நம்ம மார்க்கே சொல்கிறாரு, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கொரிலான்னு, அநேகமாக அந்த காட்டிலேருந்து ஒரு கொரிலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் பிடிக்கலாம் அப்படின்னோடனே, உன் கூட வந்து அதை பிடிக்க போய் எங்களையும் சாக சொல்கிறியா, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு அப்படின்னோடனே, உங்களுக்கு நான் பேசின அமௌண்ட்டை விட டபுளாக தரேன், இப்போ என் கூட வாங்க அப்படின்னோடனே அவங்களும் பணத்துக்காக ஓகே சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே அந்த கொரிலாவை துரத்திட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த கொரிலாவை சங்கிலிலாம் போட்டு கெட்டி பிடிக்கலான்னு பார்க்காங்க. ஆனால் அது சங்கிலிலாம் இழுத்து அவங்களுடைய காரெல்லாம் உடச்சி போட்டுருது. உடச்சி போட்டுட்டு அங்கேருந்து அந்த கொரிலா போயிடுது. இருந்தாலும் நம்ம மார்க்கிக்கு அந்த கொரிலாவை கிட்டத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோவாவது பிடிக்கணும் அப்படின்னோடனே, இனிமேல் இந்த ஆட்டத்துக்கு நாங்கள் வரல, நாங்கள் இப்படியே போயிருதோம், உன்னுடைய பணமும் வேண்டாம் எதுவும் வேண்டாம், எங்களுடைய உயிர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அந்த கும்பல் அங்கேருந்து போயிடுது. அப்போ போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கி அந்த காட்டுக்குள்ளே போயிருந்தாரு. அந்த காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல அந்த கொரிலாவோட காலடி தடத்தை பார்க்குறாரு. அந்த தடையை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ சரட்டுனது வந்து
அவரை தலை குத்துற தொங்க விட்டுருது. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஓடி வாரா. அந்த பொண்ணு வந்துட்டு, ஜோ அவரை கீழே இறக்கி விடு அப்படின்னோடனே அந்த கொரிலாவும் நம்ம மார்க்கியை கீழே போட்டுருது. கீழே விழுந்தோடனே அவர் சுயநலவை இறந்துருந்தாரு. கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்காரு. அவருக்கு ஏத்தாப்புல ஒரு மொட்டையும் இருக்கான். நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படிங்கிறத கேட்கும்போது, காட்டில் நீங்கள் மயங்கி விழுந்து கிடந்தீங்க, எங்கள் ஆளுங்க தான் உங்களை தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டாங்க அப்படிங்கிறத சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் எனக்கு ஞாபகம் இல்லையே, என்ன ஒரு பெரிய கொரிலா பிடிச்சிட்டு ஒரு பொண்ணு தான் வந்து என்னை காப்பாற்றினா அப்படிங்கிறத சொல்லும்போது, எனது பெரிய கொரிலாவா, அப்படி ஒரு கொரிலா அந்த காட்டில் எங்கேயுமே இருக்காதே, நீங்கள் கீழே விழுந்தப்போ உங்கள் மண்டையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கும், அதனால தான் நீங்கள் இப்படி வளருதீங்க அப்படிங்கிறத சொல்லும்போது, நான் ஒன்றும் வளரலை, உண்மையாகவே ஒரு பெரிய கொரிலா அந்த காட்டில் இருக்குது, ஒரு பொண்ணு தான் என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஓகே நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த மொட்டையை அங்கேருந்து போகிறான். இருந்தாலும் மார்க்கிக்கு இவர் இப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே போகலாம் அப்படின்னு வெளியே வர்றப்போ அந்த மொட்டையை அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். நீ நேற்று அட்மிட் பண்ண ஆள் வந்து உன்னை பற்றியே தான் கேட்டுக்கிட்டு இருந்தான், அவன் மைண்டு இன்ன வரைக்கும் குழப்பத்திலே இருக்குது, உண்மையாகவே அந்த கொரிலா இருக்கா இல்லையான்னு. நீங்கள் எதுவும் யோகா பற்றி சொல்லலை, நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் அவன்கிட்ட துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான், நான் ஒன்றுமே சொல்லலை. நீ எதனால் யோகா பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்க, இவன் இனத்துலேயே கடைசி கொரிலாவாக இருக்கிறது இவன் ஒருத்த மட்டும்தான், இவனையும் வெளியே இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிட்டுனா இவனை தொந்தரவு பண்ணுவாங்க, அதனால தான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவனை பத்திரமா இங்கேயே பார்த்துக்கிறேன், எங்கே இவ்வளோ பெரிய கொரிலா இங்கே இருக்கிறது தெரிஞ்சு இவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு மறந்து பயமாகவே இருக்குது அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் நம்ம மார்க்கு வந்து அந்த பொண்ணை பார்த்துருந்தாரு. அந்த பொண்ணும் அங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம மார்க்கு போகிறாரு. அந்த பொண்ணு நேராக போய் அந்த கொரிலா கிட்ட தான் பேசுது, இன்னும் எத்தனை நாள் ஒன்று யாருக்கும் தெரியாமல் இந்த காட்டிலே வளர்க்க போகிறேன்னு தெரியல ஜோ, நீ இந்த காட்டில் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீயும் நான் சொல்கிறபடியெல்லாம் கேட்டு ஒழுங்காக நடந்துக்கோ, ஜனங்க இருக்கிற பக்கம் நீ வந்துடாத, அப்புறம் அவங்க உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, சரி அது போகட்டும் நம்ம கண்ணாமூச்சி விளையாடுமா அப்படின்னு ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம மார்க்கு தூரமாக ஒளிஞ்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் அவங்க ரெண்டு பேரும் விளாண்டுக்கிட்டுருக்கிறப்போ அந்த கொரிலா வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு பிறகு நம்ம மார்க்கியை கண்டுபிடிச்சிருது. அவரை போட்டு அடிக்கவும் மறுபடியும் அந்த பொண்ணு வந்து காப்பாற்றிருந்தாங்க. என் உயிரை ரெண்டாவது வாட்டியாக நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ், மறுபடியும் இதே மாதிரி நான் காப்பாற்றோன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் சீக்கிரமாக வந்த வழியை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிறத சொல்லும்போது, உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், உங்கள் பேர் எங்கு தானே, உங்கள் அம்மையை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் இந்த கொரிலாவை கடைசி வரைக்கும் இந்த காட்டிலேயே வளர்த்துடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அது முடியாது, எப்போ வேணால் ஆளுங்க வந்து இந்த கொரிலா பிடிச்சிட்டு போகலாம், இப்படி ஒரு கொரிலா இருக்கிறது எனக்கு மட்டும் தெரியும்னு நீங்கள் நினைக்கிங்க அப்படி இல்லை, என் கூட வந்து 10-15 பேருக்கும் இந்த கொரிலா இருக்கிறது தெரியும், அதனால தான் சொல்கிறேன் இந்த கொரிலா இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச சிட்டியில் இருக்கிற ஒரு ஜூ இருக்குது, அந்த இடத்துக்கு இந்த கொரிலாவை கொண்டு போகலாம், அங்கே இந்த கொரிலாவை நல்லா பார்த்துக்கிடுவாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சிட்டியில் இருக்கிற ஜூவில் போட்டு ஒரு கூண்டுக்குள்ளே அவனை அடைச்சி வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவன் பிறந்ததுலேருந்து இந்த காட்டிலேயே இருந்து பழகிட்டான், அவனால் இந்த காட்டை விட்டு எங்கேயுமே வர முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ இங்கே கட் பண்ணி இந்த பக்கம் ரேடுங்கிறத ஒருத்தரை காமிக்காங்க. இவர் வந்து இந்த அரிய வகையான மிருகங்கள் எல்லாத்துக்குமே தனியாக ஒரு ஜூவையே உருவாக்கி அங்கே அந்த மிருகங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இங்கே பார்த்தீங்களா இது ஒரு அபூர்வமான பாண்டா கரடி, இந்த கரடி உங்கள் ஜூவில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ரேடுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, நம்ம மார்க்கி கூட ஒருத்தர் வந்தோம்ல அவன் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறான், நாங்கள் இப்படி காட்டுக்குள்ளே மொத்தமாக போனோம், அந்த இடத்துல ஒரு பெரிய கொரிலாவை பார்த்தோம், அந்த கொரிலாவை பிடிச்சி நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கோம், அதுக்கு எனக்கு நிறைய பணம் கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்லும்போது, சும்மா எதையாவது புழுவாத, அவ்வளோ பெரிய கொரிலாலாம் அந்த காட்டில் இருக்காது, இந்த மாதிரியான பொய்யான ஃபோன் கால் எல்லாத்தையுமே நான் நிறைய பார்த்துருக்கேன், நீ மட்டும் என் கையில் மாட்டினா அவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த பக்கம் அந்த பொண்ணை தான் காமிக்காங்க. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நைஜீரியன்ஸ் ஆளுங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, காட்டுக்குள்ளே யார் அந்த கண்ணியை வச்சுது, இந்த கண்ணியை வச்சு காட்டு விலங்குகளை பிடிக்கலாம்னு பார்க்கீங்களோ, இந்த மாதிரி ஏதாவது இனிமேல் பண்ணிங்களா உங்களை போலீஸில் போட்டு கொடுத்துரு அப்படிங்கிறத சொல்லும்போது, நீ போட்டு கொடு, நீ போட்டு கொடுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போமோ, இனிமேல் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பொண்ணு கோவப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த மொட்டையை அவர் சொல்கிறாரு, இந்த காட்டு வசி பயலுங்க இப்படி தான், அவங்க அந்த காட்டுள்ள மிருகங்கள் எல்லாத்தையுமே வேட்டையாடி விற்கலான்னு பார்க்காங்க, நீ அவங்கக்கிட்ட போய் இப்படிலாம் பேசினாலும் அவங்க திருந்த மாட்டாங்க, அதுக்குன்னு நான் பண்ண வேண்டியதை பண்ணாமல் இருக்க முடியுமா, எங்கள் அம்மா அந்த காட்டு விலங்குகளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முன்னாடி வந்து நின்றாங்க, அவங்க போனதுக்கப்புறம் அந்த வேலையை யாராவது ஒருத்தவங்க செய்யணும்ல, அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ இருக்கிற கவலை எல்லாமே அவங்க கையில் ஜோ மாட்டிடக்கூடாது, அவங்க கண்ணில் படாமல் ஜோவை எங்கேயாவது கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து
நம்ம மார்க்கியை மீட் பண்ணி பேசுகிறாங்க. நீ என்கிட்ட அப்புறம் சொன்னல சிட்டியில் இருக்கிற ஒரு ஜூவில் கொண்டு ஜோவை விட்டுட்டேன்னா அவனை அங்கே நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்கல்ல, அவன் அங்கே சந்தோஷமாக இருப்பான்ல. இத்தனை வருஷமாக அந்த காட்டிலே இருந்துட்டா இப்போ சிட்டியில் போய் எப்படி இருக்க போகிறான்னு தெரியல. எனக்கு அதை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அவன் அங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க, அவனை அங்கே நிறைய பேர் பார்க்க வருவாங்க, நிச்சயமாக அவன் அங்கே சந்தோஷமாக தான் இருப்பான் அப்படிங்கிறத மார்க்கி சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு இருந்த விஷயத்த ஜோக்கிட்ட போய் சொல்லிட்டு வர அப்படின்னு போய் ஜோக்கிட்ட, இனிமே நீ இந்த காட்டில் இருக்க போது கிடையாது, நீ ரொம்ப தூரம் தள்ளி போக போகிற, அங்கே நீ சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு வேண்டியது எல்லாத்தையுமே அங்கே உள்ளவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் ஆகுது. கட் பண்ணால் இவங்க சிட்டியில் காரில் பேய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு ட்ரக்கில் அந்த கொரிலாவை வச்சுருக்காங்க. அந்த ட்ரக்குள்ளே இருக்கிற கொரிலாவை பக்கத்தில் ஒரு காரில் ஒரு சின்ன பையன் இருக்கா, அந்த பையன் பார்த்துருதான், அம்மா உள்ளே ஒரு கொரிலா இருக்குது, வண்டியை நிறுத்துங்க வண்டியை நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் இங்கே அப்புறம் கொரிலா வரும், வாய மட்டும் சீட்டில் உட்காரு அப்படின்னோன்னே அதுக்கப்புறமா அந்த கொரிலாவை ஏற்றிட்டு அந்த ட்ரக்கும் அந்த ஜூக்கிட்ட வந்துடுது. அந்த ஜூவை பார்த்தா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு, இந்த சின்ன இடம் ஜோக்கு பத்துமா அப்படின்னு. சரி சின்ன இடமா இருந்தாலும் சந்தோஷம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணோன்னே வெளியே வருது. அங்குள்ள எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்காங்க, இவ்வளோ பெரிய கொரிலாவான்னு. இப்போ இந்த இடத்துல கோட்டு போட்டுட்டு ஒருத்தர் இருக்காருல, இவர் தான் அந்த ஜூவோட மேனேஜர். அவர் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, இன்னொரு ரெண்டு நாளைக்கு நீங்க ஜூக்கிட்ட போகாம இருங்க, இங்க போகணும்னா இன்சூரன்ஸ் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் தான் உங்களை அங்க போக அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லும்போது, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் ஜோவோட இன்சார்ஜ், அது தெரியுது மேம், என்ன தான் நீங்கள் ஜோவோட இன்சார்ஜாக இருந்தாலும் நான் அந்த இடத்தோட மேனேஜர், நான் சொல்கிறதா நீங்கள் கேட்டாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் அந்த பொண்ணு வந்து நம்ம மார்க்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ என்கிட்ட சொன்னீங்க ஜோவை நானே பார்த்துக்கலாம், அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நானே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ என்னென்னா ஜோவை என்கிட்ட வரவிடாத மாதிரியே பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், அவங்களை நம்பி இங்கே வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ என்ன, நீ இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன்னா ஜோக்கிட்ட நாளைக்கே கூட போகலாம், நீ ரொம்ப டயர்டாக இருக்க, இதுதான் உனக்கான ரூம், நல்லா ரெஸ்டடு, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா மறுநாள் ஆகுது, நம்ம ஜோவை பார்க்குறதுக்காக ஒரு ஆஃபீஸர் வந்திருக்காரு. அந்த மேனேஜர் ஜோவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, ஆனால் ஜோ வெளியே வந்த மாதிரியே தெரியல. அது என்னாச்சு, தூங்குதா, இருங்க சார் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் போய் பார்க்க போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல அலாரம் சவுண்டு கேட்கு, யாருக்கு என்னமோ பிரச்சனை, வாங்க அப்படின்னு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருதாங்க. வந்து பார்த்தா நம்ம ஜோ வந்து அந்த மேனேஜரை போட்டு அடிக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்க ஜோவை, நான் ஒன்றுமே பண்ணலை, என் கூட கொஞ்சம் வா, உனக்கு நிறைய சாப்பாடு இருக்குது, அதை தான் சொன்னேன், உடனே இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நிமிஷம் இருங்க, அது உங்ககிட்ட விளையாடுது, என்ன சொல்கிற, ஆமாம் அது உங்ககிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு தான் உங்களை இப்படி கூப்பிடுது, அது கூட விளையாடுங்க, என்னது இந்த நிலைமையில கண்ணாமூச்சி விளையாட்டா, ஆமாம் நீங்கள் இப்போ வெளியே எகிரி குதிச்சு ஜோ நீ என்னை கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிறத சொல்லுங்கள், உங்களை விட்டுரும். அப்படியா, சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு அவரும் குதிச்சு ஜோ என்ன நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் ஜோக்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போங்க கட் பண்ணி இந்த பக்கம் அந்த ரேட் இடத்துல தான் காமிக்காங்க. அந்த ரேட் வந்து டிவியில் அந்த ஜோ இருக்கிற அந்த ஜூ வந்து பார்க்கான். அந்த ஜோவை பார்த்த உடனே அவனுக்கு பிளாஸ்பேக்கில் ஒன்று தோணுது, உண்மையாகவே இந்த ரேட் யாருன்னா, ஸ்டார்டிங் சீனில் எல்லா கொரிலாவும் வேட்டையா நம்மள ரெண்டு வேட்டைக்காரங்க, நம்ம ஜோ குரங்கு கூட இவன் கையில் தான் கடிச்சு வச்சுருந்துருக்கோம், அந்த வேட்டைக்காரங்க தான் இவங்க. டிவியில் ஜோவை பார்த்தோன்னே கோவப்படுறான், என் கையை கடிச்ச குரங்கு இன்னும் உயிரோடு தான் இருக்குது, அப்போ இதை மிஸ் பண்ணிட்டேன், இப்போ இதை கொல்லாமல் விட மாட்டேன், அவனுடைய அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்கிறான், இன்னைக்கு ராத்திரி அந்த ஜோ இருக்கிற இடத்துக்கு போ, அந்த ஜோவை பயமுறுத்திட்டு வா, அதோட கண்ணை நீ மரண பயத்தை காமிக்கணும், ஓகே பாஸ் நான் போகிறேன் அப்படின்னு அந்த அசிஸ்டண்ட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமா ராத்திரியும் ஆகுது, அந்த ஜோ இருக்கிற இடத்துக்கு இந்த அசிஸ்டண்ட் வந்துருதான், வந்து ஏதோ ஒரு கிளுகிழுப்பு மாதிரி இருக்குது, அதை போட்டு ஆட்டுறான், உடனே வெறி பிடிச்சி அந்த ஜோ வந்து கத்துது. இப்போ இந்த பக்கம் நம்ம மார்க்கியும் அந்த பொண்ணையும் காமிக்காங்க, அவங்க சும்மா ஜாலியாக பீச் வர நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மெசேஜ் வருது, சீக்கிரம் வாங்க ஜூவில் ஜோ வந்து எல்லாத்தையும் அடித்து போட்டுக்கிட்டு இருக்கான், உடனே இவங்களும் வேக வேகமாக அந்த ஜூக்கு வந்து பார்த்தா ஜோ அந்த இடத்த போட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் மனசை பாதிக்கிற அளவுக்கு யாரோ என்னமோ பண்ணியிருக்காங்க, நான் அவங்ககிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு போய் அந்த ஜோக்கிட்ட ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கேட்டுட்டு அந்த ஜோவும் அமைதியாயிருது. அதுக்கப்புறமா மறுநாள் அந்த பொண்ணு வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஜோ எப்பவுமே இப்படி நடந்துக்கிட்டது கிடையாது, நேற்று அதை யாரும் என்னமோ பண்ணியிருக்காங்க, அவனுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்துரட்டும், அவனுக்கு இந்த இடம் கொஞ்சம் பழகலை போல, அதனால இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், அதுக்கப்புறமா இன்றைக்கி நடக்க இருக்கிற பார்ட்டியை நீங்கள் வச்சுக்கலாம், எனக்காக இந்த பார்ட்டியை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் இந்த பார்ட்டி வந்து ஜோ இங்கே வந்ததுக்கான பார்ட்டி, இந்த பார்ட்டி இன்றைக்கி தான் நடக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும், ஜோவை சுற்றி தான் பாதுகாப்பு கம்பி இருக்கேன், அதை தாண்டி அவனால் வெளியே வர முடியாது, நீங்கள் எதை நினச்சும் மைண்டை குழப்பாதீங்க, இங்கேருந்து போங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் அங்கேருந்து போகிறாரு.
அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அங்கேருந்து வெளியே போகிறப்போ அந்த வேட்டைக்காரரேட்டு அவன் வந்து பேசுகிறான். உன் பேர் யங் தானே, உங்கள் அம்மா எனக்கு நல்லா தெரியும். அப்படியா, எப்படி எங்கள் அம்மையும் உங்களுக்கு தெரியும்? உங்கள் அம்மாயும் நானும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் அம்மா வந்து வெட்டினரி டாக்டராக மாறிட்டா. நான் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான மிருகங்களுக்காகவே தனியாக ஒரு டிவியை உருவாக்கியிருக்கேன். நான் சொல்கிறத கேளு. டிவியில் ஒரு கொரிலாவை காமிச்சிக்கிட்டு இருக்காங்கள, அது உன்னோட கொரிலா தானே? இங்கே உள்ள எல்லாருமே அந்த கொரிலாவை வச்சு வித்த காமிச்சு காசு பார்க்கலான்னு அலையிறாங்க. ஆனால் நீ என்கிட்ட அந்த கொரிலாவை கொடுத்துட்டேன்னா என்னுடைய தீவு பெரிய தீவு. அந்த தீவில் உன்னுடைய கொரிலா சுதந்திரமாக இருக்கலாம். யார் அழியும், அதுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு ஆசை காமிக்காம். அதுக்கு அந்த பொண்ணு, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, தேவைப்பட்றப்போ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே கட் பண்ணி ராத்திரி அந்த பார்ட்டியில் தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே இருக்காங்க. இந்த பார்ட்டியில் இந்த வேட்டைக்காரனும் அந்த அசிஸ்டண்ட்டும் கூட இருக்காங்க. இங்கே இந்த பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போய் அந்த கொரிலாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போய் அந்த கொரிலா கிட்டே போய் மறுபடியும் அந்த கிளுகிழப்பு இருந்தே ஆட்டுறாங்க. என்ன பார்க்குறேன், என் கையை கடிச்சு குரங்கு நீ தானே, உன்னை நான் விட்டு வச்சிருக்க கூடாது. உன்னுடைய குடும்பத்தை எப்படி கொண்டனோ அதே மாதிரி உன்னையும் கொல்லுவேன். உன்னை நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம், சீக்கிரம் போயிடலாம், நம்மளை இல்லைன்னா காணும்னு தேடுவாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அந்த பார்ட்டிக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ வெளியே வந்து ஜோ வந்து ரொம்பவே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்தையே கிழிச்சிக்கிட்டு உள்ள ஒரு குதி அந்த பார்ட்டியே சின்ன பின்னமாக ஆக்கிடுது. உடனே போலீஸ்காரங்க எல்லாருமே மயக்க ஊசி போட்டு அதை தூங்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எல்லாருமே இந்த கொரிலாவை வெளியே விட்டுட்டேன்னா ஜனங்களுக்கு இதால் பிரச்சனை ஆயிரும், இந்த ஜெயிலில் போட்டு பூட்டி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஜெயிலில் போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க. ஜோ இப்படி ஒரு கூண்டில் அடப்பட்டிருக்கிறத அந்த பொண்ணு பார்த்துட்டு இவனை உடனே இதுலேருந்து வெளியே கொண்டு வந்தாகணும், நான் போய் இந்த மேனேஜர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு போய் பேசுகிறாங்க. இந்த மேனேஜர் சொல்கிறாரு, இல்லை உங்களால் அவனை வெளியே கொண்டு வர முடியாது, இவனை மறுபடியும் வெளியே விட்டுட்டேன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும், இல்லை அவனால் எந்த பிரச்சனையும் வராது, நான் அவனை இங்கேருந்து வேற எங்கேயாவது கூட்டு போயிருந்தேன். என்ன பேசுகிறீங்க, அவனை நீங்கள் இங்கேருந்து கூட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இத்தனை நாள் அவனை இங்கே பார்த்துருக்கோம், அதை பார்த்துக்கிட்டதுக்கான காசை நீங்கள் கொடுத்தாகணும். இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இதையும் மீறி அவனை இங்கேருந்து கொண்டு போகணுன்னா யார் கண்ணியும் படாமல் மறைச்சி தான் கொண்டு போகணும். என்னை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயத்தில் என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கியும் அந்த பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு ஜோவை அடைச்சி வச்சிருக்க இடத்துக்கு திரும்பி வராங்க. ஜோவை அடைச்சி வச்சிருக்க இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருப்பான். அவனுக்கு அப்படி மயக்கூஸ் போட்டு அவனை தூங்க வச்சுட்டு ஜோவை வெளியே கொண்டு வந்துருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த வேட்டைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு அங்கே வராங்க. இவங்களை யார் கூப்பிட்டு வந்தா? நான் தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாரு. நீ அப்புறம் என்கிட்ட வந்து இப்படி ஒன்று சொன்னல, நம்ம ஜோவை வந்து ஒருத்தர் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னார், அதான் அவரை கண்டுபிடிச்சி இப்போ கூப்பிட்டு வந்தேன், நான் அதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் நீ நினச்சிருப்ப போல, ஜோ மேலே எனக்கும் பாசம் இருக்குது, ஜோவுக்காக தான் இதை செஞ்சேன். சரி, ஆளுங்க யாரும் வந்துட போகிறாங்க, சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புங்க. அதுக்கப்புறம் ஜோவையும் ட்ரக்கில் ஏற்றிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம மார்க்க சொல்கிறாரு, நீ பத்திரமா போயிட்டு வா, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து போன உடனே அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வராங்க. எங்கே அவங்க எங்கே போனாங்க? அவங்கள இப்போ தான் ட்ரக்கில் ஏற்றி அனுப்பி வச்சோம். அப்படியா, அப்படின்னு கூட ஒரு ரெண்டு பேர் வந்திருப்பாங்களே அவங்க? அவங்களும் தான். அப்படியா, அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய திங்ஸ் என்னை எட்டு வர சொன்னாங்க, இந்த திங்ஸ்லாம் பாருங்களேன் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அந்த திங்ஸில் எடுத்து காமிக்காங்க. ஒரு வித்தியாசமான க்ளவுஸு, அதுக்கப்புறம் அந்த ஜோவை பயமுறுத்துறதுக்குன்னு ஒரு கிளுகிழப்பு வச்சுருந்தாங்கல்ல, அந்த கிளுகிழப்பை எடுத்து காமிச்சோடனே நம்ம மார்க்குக்கு சந்தேகம் வருது. இது சாதாரண கிளுகிழப்பு கிடையாதே, இந்த கிளுகிழப்பு வச்சு மிருகங்களை பயமுறுத்தலாம், இது எதுக்கு அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா ஜோவை பயமுறுத்துனது அவங்க தான், அவங்கள உடனே பிடிச்சாகணும் அப்படின்னு மார்க்கி கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. இப்போ இந்த பக்கம் அவங்க மூணு பேரும் ட்ரக்கில் போய்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த வேட்டைக்காரங்க ரெண்டு பேரும் யதார்த்தமாக என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அவங்க சொல்ல சொல்ல அந்த பொண்ணுக்கு பழைய விஷயம்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது, கண்டுபிடிச்சிருதா, இவங்க தான் அந்த ரெண்டு வேட்டைக்காரங்க, இவங்க கையில் ஜோ கிடச்சிடக்கூடாது, ஜோ உயிருக்கே ஆபத்து, ஜோவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுமே, இந்த வண்டியை சீக்கிரம் நிறுத்தணும் அப்படின்னு வண்டிக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் போட்டு அந்த பொண்ணு அடிக்கிது. அதில் அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துருதாங்க. அதை ஜோ பார்த்துட்டு அந்த ட்ரக்கை போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி கீழே தள்ளி விட்டுருது. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து சிட்டிக்குள்ளே ஓடி போயிடுது. அந்த ஜோவை துரத்திக்கிட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே நாலா பக்கமும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜோ வந்து ரொம்ப புத்திசாலியான கொரிலா, அவங்க கண்ணில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாலத்துக்கு அடியில் போய் மறைஞ்சிடுது. அவங்க போனதுக்கப்புறம் அங்கேருந்து போகுது. இப்போ இந்த பக்கம் நம்ம மாரிக்கும் அந்த பொண்ணும் ஜோவை தேடிட்டு காரில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ தூரத்தில் வந்து ஒரு அமேசர் பார்க்கை காமிக்கிறாங்க. எனக்கு என்னமோ ஜோ அந்த பார்க்குக்கு தான் போயிருக்கணும், வா அங்கே போகலாம் அப்படின்னு போகிறாங்க. இந்த பக்கம் ஜோ வந்து பார்க்குக்குள்ளே போய் அந்த இடத்தையே அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே உள்ள எல்லா பயல்களும் பயத்தில் ஓடுறாங்க. அதில் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ராட்டினம் இருக்கும். அந்த ராட்டினத்தில் ஒரு பக்கம் வந்து தீ பிடிச்சி எரியுது. சாதாரண ராட்டினம் தானே அப்படின்னு பார்த்தா அந்த ராட்டினத்தில் ஒரு தொட்டியில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையன் இருந்து அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம ஜோ பார்த்துருது. அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணுமேன்னு அந்த ராட்டினத்து மேலே ஏறி போகுது.
கீழே மார்க்கியும் அந்த பொண்ணும் ஜோ எப்படி அந்த பையனை காப்பாற்ற போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜோ வந்து அந்த பையனை மெதுவாக பிடிச்சி வச்சுக்கிட்டு கீழே இறங்கலான்னு பார்க்குறப்போ ராட்டின அப்படியே சாஞ்சி பொத்துன்னு கீழே விழுந்துருது. விழுந்ததில் அந்த பையனுக்கு எதுவுமே ஆகலை. ஜோ வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சி வச்சுருந்தனால ஜோவை வந்து அந்த பொண்ணு வந்து எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஜோக்கு மூச்சே வரல, அவன் இறந்துட்டான் அப்படின்னு அந்த பொண்ணு இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் சற்றும் எதிர்பார்க்காத விதமாக நம்ம ஜோக்கு உயிர் வந்துடுது. ஜோ, நீ பொழைச்சிட்ட, இனிமேல் நம்ம இங்கே இருக்க போது கிடையாது, நம்ம பழையபடியே காட்டுக்கே போயிடலாம். ஆனால் உன்னை மறுபடியும் அந்த காட்டுக்கு கூட்டு போய் யார் கண்ணையும் படாமல் எப்படி உன்னை வளர்க்குறது, இல்லைன்னா ஒரு பெரிய ஐலாண்டையே வாங்குறதுக்கு எந்த காசு கூட கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அங்குள்ள எல்லாருமே நான் காசு தரேன் அப்படின்னு எல்லாருமே காசு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்படியே கட்டாவது ஜோக்காக ஒரு பெரிய ஐலாண்டையே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் ஜோ உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கான். இங்கே வந்து அவனை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவனுக்கு ஏற்ற இடம் இது தான். இப்படின்னு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் சொல்லுது, இப்படி இந்த படமும் முடியுது. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த படத்தை ஷேர் பண்ணி விட்ருங்க. யூ சி டைம் லூப் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கி விட்ருங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.